இஸ் தேர் எனி ரெமடி ஃபார் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்? ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படிங்கிற நாலு விதமான வேலை உடம்பு பண்ணுது. ஹெல்பர் கில்லர் மட்டும் சப்ளை பண்ணி சப்ரஸர் சப்ளை பண்ணலன்னா ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். நம்ம டெக்னிக் எல்லாமே அஞ்சு நாள் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் ஒரு நாள் உங்கள் உடம்பு சப்ரஸர் அப்படிங்கிற மருந்தை என்னைக்கு சப்ளை பண்ணுதோ அன்னைக்கு உங்கள் நோய் குணமாயிடும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக்கு, தினமும் எல் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். எல் எண்ணெய் ஜிங்கிள் ஆயில், அந்த எல் எண்ணெய் தான் அதுக்கான மருந்து. கேரட்டு, பச்சை கேரட்டை டெய்லி ஒன்று கடித்து பச்சையாக சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கணும். சூரிய வெளிச்சத்தில் யாரெல்லாம் நிற்கலையோ போகலையோ அவனுக்கெல்லாம் குணமாகாது. அதனால் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி உடம்பு மட்டும் வச்சுட்டிங்கன்னா எல்லெண்ணெய், நம்ம டெக்னிக்கு, கேரட்டு, சூரிய வெளிச்சம் நாலு ஒன்று சேர்ந்தால் ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் குணமாகும். டெய்லி ரெண்டு ஸ்பூன் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டு சமையலையே எல்லெண்ணெயில் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சது. ஒரிஜினல் எல்லெண்ணெய் வாங்கி இனிமேல் அதில் தான் சமைக்கணும். நல்லெண்ணெய், ஒரிஜினல் நல்லெண்ணெய், சீசம் ஆயில்,